சரி மலை தொடரும் கொஞ்சம் ஜாலியா இருங்க ஓப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் இன்டைரக்டா அது ஒரு சின்ன ஹிண்ட் ஹிண்ட் மாதிரி நம்ம கொடுக்கிறது அது நடந்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரியாது மலை வருமா லீவ் வருமா அப்படின்ட்டு பெற்றோர்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை லீவ் இருந்தால் யார் பார்த்துப்பா குழந்தைய வீட்டில் உட்காந்து நம்ம வீட்டில் நம்மளும் லீவ் போடணும் எத்தனை ஆண்டுகளாக வந்து நீங்கள் இந்த வானிலை ஆராய்ச்சியில் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஸோ மழை கரண்ட் கட்டாச்சுன்னா நம்ம பார்த்துட்டு மழையை தான் பார்த்துட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது வெளியிலையும் போக முடியாது ஸோ அந்த மாதிரி அந்த மழையை பார்க்க பார்க்க நமக்கு போரே அடிக்கா சில பேருக்கு என்னடா மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அப்படியே பெஞ்சு போய் பார்த்துட்டே இருக்கு இன்னும் பெய்யணும் இன்னும் பெய்யணும் அப்படி இருக்கும் மழை இசை காஃபி பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் அந்த மழை சீசனில் மழை வருமா வராதாங்கிற எதிர்பார்ப்புகள் மாதிரியே மழை மீதான எதிர்பார்ப்பு மாதிரியே அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் திரு பிரதீப் ஜான் தனியார் வானிலை ஆய்வாளர் அவரும் அவருடைய ட்வீட்டும் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் இந்த மழைக்காலத்தில் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாள் முன்னாடி தான் நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பிரதீப் ஜான் மழை வராதுன்னு சொன்னதுனால ஸ்கூல் விடலைன்னு திட்டியிருந்தாங்க அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியுது உங்கள் மேலே கமெண்ட்டில் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது மக்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அந்த ஒரு 15-30 கமெண்ட் பார்க்கும் போதே அதில் 70% வந்து மழை எப்போ நிற்கும்னு கேட்குற மாதிரி இருக்குமா இல்லை நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குமா ஸோ எந்த போஸ்ட் ஸோ நம்ம அதுலேருந்தே நம்ம ஒரு ட்ரெண்டு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு போஸ்ட் நம்ம அப்டேட் கொடுக்கும்போது இதுக்கு சார்ந்ததாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அதில் நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸாக இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் கிட்ட நாளைக்கு லீவா ஸோ ஒரு 20-30 கொஸ்டின் வந்ததுன்னா அதில் வந்திங்கன்னா 70% லீவஸ் இது பண்ணியே வந்தது ஸோ நமக்கு அந்த இது கிடையாது பட் அதில் ஒரு ஃபைன் பேலன்ஸோடு நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம ஒன்று சொல்லி அதிகாரிகள் வேறு ஏதாவது சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகிடக்கூடாது ஸோ நான் பொதுவாக அந்த மாதிரி லீவ் நாளைக்கு இருக்கும் அப்படிலாம் முன்கூட்டி சொல்கிறது கிடையாது சரி மழை தொடரும் கொஞ்சம் ஜாலியாக இருங்க ஓப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் இன்டைரக்டாக ஹிண்ட் மாதிரி நம்ம கொடுக்கறது அது நடந்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த மாதிரி என்னைக்கு வராதோ நமக்கு கண்டிப்பாக தெரியும் நாளைக்கு மழை வராதுன்றது நமக்கு தெரியும் அன்னைக்கு கொஞ்சம் ஓப்ஸை வந்து இல்லை வராதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் சொல்கிறது அந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம டைரெக்டாக சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு மழை வராதுன்றதை வந்து நம்ம கொஞ்சம் உறுதியாக சொல்ல முடியும் மழை வருதுன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எத்தனை ஆண்டுகளாக வந்து நீங்கள் இந்த வானிலை ஆராய்ச்சியில் இருக்கீங்க கிட்டத்தட்ட 95 நான் அந்த ரெயின்ஃபால் ஸ்டார்ட் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1995 ஆல்மோஸ்ட் 25-26 இயர்ஸ் என்னோடய பாதி வாழ்க்கை இதை கிட்டத்தட்ட அதில் தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப அது அந்த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் கலெக்ஷன்ஸ் எங்கே நிறைய மழை பெய்யுது எங்கே கம்மியான மழை பெய்யுது ஸோ நாட் ஓன்லி தமிழ்நாடு மட்டும் கிடையாது நம்ம இந்தியா ஃபுல்லாக அங்கே ட்ராக் பண்ணுறது எப்படி ஸோ வடகிழக்கு பருவமழையில் எங்கே மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழையில் எங்கே மழை பெய்யும் ஸோ சின்ன சின்ன இடங்கள் தெரியாத இடங்கள் நமக்கு எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே செராப்பூஞ்சி மாசினராம் தென்னிந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மகாபலேஸ்வரன் சொல்லுவாங்க லக்யும்பேன்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பெருசாக மக்களுக்கு பெருசாக எங்கே நிறைய மழை பெய்யுதுலாம் தெரியாது ஸோ இந்த மழை அதிகம் பெய்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி அங்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ அதோடய ஸ்டாட்ஸு கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஆரம்பித்து எங்கெங்கே மழை பெய்யுறதுன்றது ஸோ மழை பெய்யும் போது அந்த வர சந்தோஷம் ஸோ 96 வந்து ஒரு புயல் நமக்கு சென்னை நோக்கி ஜூனில் வந்தது பொதுவாக நம்ம வந்து வடகிழக்கு பருவமழையில் தான் நமக்கு இந்த மாதிரி ஹாலிடேஸ் பார்த்துருப்போம் பட் நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு லக்கிலேயே எங்களுக்கு ஜூன்லேயே கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே எங்களுக்கு ஜூன் அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ஹாலிடே கிடச்சிது அந்த மாதிரி ஒரு பெரும் மழை பெஞ்சுது அப்போ நமக்கு இன்டர்நெட்லாம் கிடையாது அந்த டைமில் ஸோ மழை கரண்ட் கட்டாச்சுன்னா நம்ம பார்த்துட்டு மழையை தான் பார்த்துட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது வெளியிலையும் போக முடியாது ஸோ அந்த மாதிரி அந்த மழையை பார்க்க பார்க்க நமக்கு போரே அடிக்கா சில பேருக்கு என்னடா மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அப்படியே பெஞ்சு போய் பார்த்துட்டே இருக்கு இன்னும் பெய்யணும் அப்படி இருக்கும் இது தவறாக நினச்சிக்க வேண்டாம் அது எங்களுக்கு அதில் வந்த ஒரு சந்தோஷம் அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அது வேறு விஷயம் பட் எங்களுக்கு வந்து அந்த மழை வருது பார்க்குறது அடுத்த மழை எப்போ வரும் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட் மழையோ அதுக்கு சாதகம் இருக்கா நடக்குமா நடக்காதா ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துக்கிட்டு அது எந்த ஒரு விஷயம் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுறது மக்கள் வந்து அதுக்கு ஈர்க்கப்படுவார்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம அந்த மழையோட தாக்கம் என்னோடய வாழ்க்கையில் இருக்குது ஏதாவது ஒரு பாயிண்ட் ட்ரிகர் பண்ணியிருக்கோம்ல மழையை வந்து ரசிக்கணும் இல்லை மழை சார்ந்த விஷயங்களை வந்து சேகரிக்கணும்னு அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் எது உங்கள் லைஃப்பில் நான் ஒரு 5th-6th இந்த இந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டனால நிறைய விஷயங்கள் அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட் வரைக்கும் இப்போ நமக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சேட்டலைட் இமேஜில் நெக்ஸ்ட் மேகம் எங்கே இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது 25 முன்னாடிலாம் நமக்கு வந்து அடுத்த நாள் என்றைக்கோ நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ இல்லை அந்த இந்து நியூஸ் டிடி நியூஸில் லாஸ்ட்டாக ஒரு 5 போடுவாங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வானிலை அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லை பிபிசியில் ஒரு பாப்பா ஒரு சாட் போடுவாங்க ஸோ இந்த ஒரு இதுதான் அது அந்த பார்க்கறதுக்கூட வெயிட் பண்ணிட்டே இருப்போம் இல்லை ரேடியோவில் சொல்கிறது ரேடியோவில் சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
அந்த அந்த இமேஜ் காலையில் என்ன போடுறாங்களோ மத்தியானமும் அதே இமேஜ் தான் போவாங்க. என்னடா ஒரு மாற்றமே இல்லாமல் ஆயிருமே. நைட்டு பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் தான் போடுவாங்க. ஸோ ஒரு அப்டேட்டட் இமேஜ்லாம் நமக்கு இருக்காது. ஸோ அந்த நியூஸ் பார்க்குற பழக்கம், பேப்பர் படிக்கிற பழக்கம், ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் கட்டிங்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் கட்டிங்லாம் இன்னும் டைரியில் டெய்லி கட்டிங்ஸ்லாம் இன்னும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்வம் வந்ததுனால நம்ம வந்து அது எங்கே வந்ததுன்னு எக்ஸாக்ட் பாயிண்ட் சொல்ல முடியாது. பட் பெருமலையை அந்த 2-3 அந்த 96லேயே இருக்கட்டும், 94 ஒரு வரதா மாதிரி ஒரு புயல் ஆனது வந்து நம்ம சென்னையை கரையை கடந்தது. அந்த புயல் கறக்கும் போது அந்த அவுலிங் சவுண்ட், ஊழ விடுற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். ஆமா, நீங்க வரதால பாத்திருப்பீங்களான்னு தெரியல. அந்த அவுலிங் சவுண்ட் என்னன்னு எங்க அப்பா கிட்ட கேட்கும் போது அது நீ கம்மன் படுன்னு சொல்லி கதவுலாம் மூடிட்டு, அடுத்த நாள் வந்து முருங்க மரம் இருந்து வச்சிருந்தோம் இங்கதான் நம்ம வீட்டு பக்கத்துலதான், அதுல ஒண்ணு வந்து உடஞ்சு விழுந்துருச்சு ஆசையா நான் வச்சிருந்தது. ஸோ அது அது என்ன என்ன ஏன் காற்று, இதுக்கு மட்டும் காற்று வந்தது மத்ததுக்கெல்லாம் காற்று வரல. ஸோ அது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். ஸோ நம்ம இன்டர்நெட் வர வர நம்ம வந்து அதை பற்றி படிக்க தெரிஞ்சு நம்ம கற்றுக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம புக்ஸ் கிடையாது, பேப்பரில் வரது மட்டும்தான் நம்மளால் கற்றுக்க முடியும். அதிகமாக மழை பெஞ்ச அந்த பகுதிகள், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அந்த பகுதிகளுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஒரு பேஷனாக வச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழகத்தில் முடிச்சுட்டு கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த ரெயின்ஃபால்லாம் டெய்லி ட்ராக் பண்ணுறோம். ஸோ புது புது பிளேஸ் நிறைய பிளேஸ் நிறைய பிளாகர்ஸ்க்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த இடம்லாம் நம்ம ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப யூனிக் பிளேசஸ்லாம் தமிழகத்துக்கு பொறுத்த வரைக்கும். நமக்கு அதிகமாக மலை படிக்கிற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன கல்லார் இருக்குது, நம்ம வால்பாறை பகுதியில். எவ்வளோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இருக்கு? கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 5000 மில்லிமீட்டர் வருஷத்துக்கு நமக்கு மலை கிடைக்கும். அதில் தென்மேற்கு பருவமழையில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4000 மில்லிமீட்டர் கிட்ட வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து வால்பாறை பகுதியில். அதே மாதிரி நீலகிரியில் பார்த்தீங்கன்னா தேவாலா பாண்டலூர் அந்த பகுதி, கூடலூர் தாலுக்கில் அங்கே வரும். அந்த இதுவும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன். சின்ன கல்லாருக்கும் நான 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி தென்னிந்தியாவில் தென் தமிழகத்தில் பார்க்கும்போது மாஞ்சோலை இருக்குது. ஸோ மாஞ்சோலை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் பிளேஸ். அந்த மாஞ்சோலையில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு பருவமழை கிடையாது, வடகிழக்கு பருவமழையில் சாதாரணமாக அதிகமான இந்தியாவிலேயே அதிகமான மழை பெய்யும் இடம் வந்து அந்த மாஞ்சோலையில் ஊத்து நாலுமுக்கு குதிரை வெட்டின்லாம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க? எல்லாம் இதெல்லாமே நான் எல்லா தமிழகத்துக்கு ஆல்மோஸ்ட் ஓவர், தமிழகம் கேரளாவுக்கு ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ இப்போ கர்நாடகாவில் அது மாதிரி நமக்கு அகிம்பே இருக்குது, உளிக்கல் இருக்குது, அங்கே இன்னும் கொஞ்சம் இதோட ஜாஸ்தி. இப்போ நம்ம இங்கே 5000 பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் சிவசைலம்னு இருக்குது தென்கா அது பக்கத்தில், அது கிட்டத்தட்ட 6000 மில்லிமீட்டர் இருக்குது. சரியா போக முடியாத மலைகள்லாம் இருக்குது. அகத்தியர் மலை இருக்குது நம்ம கன்னியாகுமரி இதில், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்சஸபிள் கிடையாது, அக்சஸபிள் கிடையாது ஸ்டேஷன்ஸ்லாம். ஸோ அது மாதிரி நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம தமிழகம் முழுக்க முடிஞ்சிருச்சு. கர்நாடகா போனீங்கன்னா அங்கே 8000 மில்லிமீட்டர். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகம். இப்போ 5000 8000 சொல்கிறீங்க, அதிகபட்ச மில்லிமீட்டர் மழைன்னா இந்தியாவில் வந்து பார்க்கறதுன்னா மாசிரம் தான் இருக்குது. நம்ம செராப்பூஞ்சிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், அங்கேயும் செராப்பூஞ்சிக்கும் போயிட்டு வந்துட்டோம் 2016 நம்ம ஃப்ளட்ஸ்க்கு அப்புறம். ஸோ செராப்பூஞ்சியும் போய் பார்த்துட்டு. எவ்வளோ எம்எம் அது மழை? கிட்டத்தட்ட 11500 மில்லிமீட்டர் கிட்ட வரும். மாசிரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12000 மில்லிமீட்டர் கிட்ட நமக்கு அங்கே மழை கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் அது அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய அந்த 3-4 மாதம் தான், அந்த மே மாதத்துலேருந்து ஜூன் அந்த 4 மாதம் தான். இப்போ நம்ம மாஞ்சோலை மாதிரி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாகவே அவங்களுக்கு மழை, வருஷம் ஃபுல்லாக மழை. ஸோ அது ரொம்ப யூனிக். அந்த ட்ரை சீசனே நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ நான் ஜான்வரியில் போய் நான் செராப்பூஞ்சியை பார்க்கும்போது ஒரு டெசர்ட் மாதிரி தான் அது எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே டெரெயின், அந்த மாதிரி எல்லா தண்ணியும் பங்களாதேஷ்க்கு கீழே போய்விடும். ஸோ இது ஒரு மிக கனப்பெற மழை பெய்கிற இடமா அப்படின்றதுனே மாதிரி நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ், ஒரு பிப்ரவரி மார்ச்லாம் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரைனஸ். மழையில் வேறு ஏதாவது பிரிவுகள்லாம் இருக்கு? ஜூன் டு செப்டம்பர் அதான் மெயின் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை. அக்டோபர் டு டிசம்பர் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆர் ரிட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க, இது ஒரு ரெண்டு பக்கம். அதுக்கப்புறம் விண்டர் சீசன் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் தான், ஜான்வரி பிப்ரவரி. அப்புறம் அந்த ப்ரீ மான்சூன் சீசன் ஹாட் வெதர் சீசன் சொல்லுவாங்க, அதான் நம்ம சம்மர் இதுக்கு ஆரம்பிக்கிறது மார்ச் ஏப்ரல் மே. ஸோ முதல்ல 2 மாதம் 3 மாதம் சவுத் வெஸ்ட் மான்சூன் மட்டும் 4 மாதம், அப்புறம் நம்ம வடகிழக்கு பருவமழை 3 மாதம் நம்ம வச்சுக்கலாம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம இந்திய வானிலையோட அஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம். மழை, இசை, காஃபி அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள், இன்னொரு பக்கம் விடுமுறை அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள், விவசாயிகள்கிட்ட மழை சார்ந்த எதிர்பார்ப்பு, ஒட்டுமொத்தமாக மழையை வந்து இன்னும் ஒரு சயின்டிஃபிக்காக மாணவர்கள்ட்ட இங்கே இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? எல்லாத்துக்குமே ஒரு ரீசனிங் கண்டுபிடி பார்க்கணும். ஏன் மழை பெய்யுது, அந்த கிளைமேட்டாலஜி, இது நம்ம ஊர், வெளிநாட்டுக்காரன் வந்து இங்கே வந்து சொல்ல தேவையில்லை. பிசிக்காரன் வந்து இங்கே மழை பெய்யும், சென்னை இஸ் கோயிங் டு ஃப்ளட்டிங் நம்ம போட தேவையில்லை. நமக்கு தெரியும் எப்படி வந்தால் எப்படி மழை பெய்யும், நம்ம ஊருக்கு தெரியும். நீங்கள் விவசாயத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், காற்றை வச்சே சொல்லிடுவாங்க மேகம் எப்படி இருக்குது, காற்று திசை இருக்குது. அவங்க ஒரு பேட்டர்ன் ஏன்னா 20-30 வருஷம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருந்தால். ஸோ கிழக்குலேருந்து வர காற்று வேகமாக வீசுது,
ஸோ மழை நல்லா பெய்யும், இல்லை மேகங்கள் இருக்காது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன நம்ம கிளைமேட்டாலஜியை ஸ்டடி பண்ண போனால் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நம்ம ரெகுலர் லைஃப்பில் நமக்கு டைம் கிடச்சிருக்காது. இப்போ நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் வித்தியாசம் கிடையாது. குழந்தைங்களுக்கு போடுறவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் தெரியாது, மழை வருமா லீவ் வருமா அப்படின்ட்டு. பெற்றோர்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை, லீவ் இருந்தால் யார் பார்த்துப்பா குழந்தைய வீட்டில் உட்காந்து, நம்ம வீட்டில் நம்மளும் லீவ் போடணும். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து லீவ் வரக்கூடாதுன்னு, அது அந்த குழந்தைங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க நாளைக்கு லீவ் வரணும், பெட்ரோலுக்கு வந்து நாளைக்கு லீவ் வந்தால் நம்ம வீட்டில் உட்காந்து அவங்கள பார்த்துக்கணும், வீட்டில் யாராவது ஒரு ஆள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரெண்டு இப்போ இந்த நவம்பர் வாழ்வாதாரம் வேறு வாழ்வாதாரம் அவங்களோட இது. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு இப்போ இந்த நவம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல மழை இருக்க போகுது. டிசம்பர்லேயே நம்ம வந்து வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்டி நல்ல மழை எதிர்பார்க்குறோம். ஸோ இது ஒரு லானினா இயர், லானினா இயர்ன்ற போது நமக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த டிசம்பர் எண்டு வரைக்கும் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் கூட இந்த மழை வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இந்த வருஷம் நமக்கு ஒரு ப்ரொலாண்டு மான்சூன், ஸோ ஏதோ எப்படி இருந்தாலும் ஆரம்பித்தது லேட்டாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் மான்சூன் லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம். டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய பெருமழை, இந்த முறை ஜனவரி வரைக்கும் போக வாய்ப்பு. அதாவது அது ட்ரெண்ட் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கும்போது இந்த லானினா வருஷங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி மான்சூன் ஆனது அந்த முதல் வாரம் வரைக்கும் நம்ம மழை தொடர்ந்து போயிருக்கோம். நம்ம 2020ல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 21 அது மறக்கவே முடியாது, ஜனவரி 21. ஸோ போன வருஷம் கிட்டத்தட்ட நம்ம எண்டு வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கும்போது நமக்கு அதிலே தெரிஞ்சதுல கிட்டத்தட்ட அதை நீங்கள் கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 0.7% இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் ஆனது வந்து டிசம்பர் 2 வரைக்குமே தொடர்ந்துருக்குது. ஸோ பொதுவாக சென்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மிட் டிசம்பரோட குறைய ஆரம்பிச்சு. ஸோ பெருசாக மழையெல்லாம் இருக்காது, அந்த கிறிஸ்மஸ் டைம் நியூ இயர் டைம்லாம் போட்டிங்கன்னா பெருசாக மழை இருக்காது. பட் இந்த மாதிரி வருஷங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஏதாவது ஒரு காற்றழுத்த பகுதி வந்துடும். அதாவது டெய்லி மழை பெய்யும் கிடையாது, பட் ஏதாவது ஒரு காற்றழுத்த பகுதி வந்து அந்த டைமில் ஒரு மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வருஷங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ ஃபார்மர்ஸ் வந்து பர்டிகுலராக கடலோர மாவட்டங்கள், அதாவது டெல்டா பகுதியிலேருந்து சென்னை வரைக்கும் பார்க்கும்போது, தமிழகம் வட தமிழகம் வரைக்கும் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு லாங் மான்சூன், ஓகே நமக்கு நவம்பர்லேயும் நல்ல மழை இருக்குது, டிசம்பர்லேயும் புயல்களுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ புயல்கள் வந்தால் காற்று வேகம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி க்ராப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வடகிழக்கு பருவமழையில் அது புயல் காற்றழுத்த பகுதி சார்ந்த மழையாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் இல்லை, பட் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று வந்துடும் நமக்கு. ஸோ அது நமக்கு வருதா, தென் சென்னைக்கு வருதா, இல்லை ஆந்திராவுக்கு போதான்னு தெரியாது, பட் வரதுக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தி தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, மோர் தென் 25 இயர்ஸாக நீங்கள் இதில் இருக்கீங்க, இந்த ரிசர்ச்சில் இருக்கீங்க, இந்த பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் ஏதாவது மேஜர் சேஞ்சஸ்ங்கிறத உங்களால் கணிக்க முடியுதா, பார்க்க முடியுதா? வெளி மாவட்டங்களில் அந்தளவுக்கு நமக்கு தெரியல, பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட்னு நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ தரவி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே மண் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் போய் மண் எடுக்கிறதுக்கு ஒரு பிடி மண் நமக்கு ஊரில் நம்ம ஊர் சைட் போனோன்னா அப்படி போனோன்னா எங்கே பார்த்தா நமக்கு மண் தான். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பேவ்டு சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ பில்டிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா எல்லாமே ஹீட் வந்து ஒரு கம்பெனி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹீட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம அட்மாஸ்பியர் வார்மாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே என்ன சொன்னால் எங்கே வார்மாக இருக்கோ காற்று அங்கே ஈர்க்கப்படும், அங்கே ப்ரெஷர் ட்ராப் ஆகும். அதே நேரத்தில் ஒரு மேகம் வரும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி, ஏன்னா நமக்கு வார்ம் அட்மாஸ்பியர் இருக்கும்போது வார்ம் ஏர் கேன் ஹோல்ட் மோர் மாய்ஸ்சர். ஸோ ஒரு சாதாரணமாக காற்றுக்கும் ஒரு சூடான காற்றுக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா இது 100% இதில் ஈரப்பதம் இருக்கும்னா இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 100 120 இல்லை 130 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ ஈரப்பதம் அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது மழை வரும்போது குறுகிய நேரத்தில் அந்த மழை, ஓ ஸோ முன்னாடி வந்து 30 mm மழை பெய்யும் போது அதுக்கு ஒரு 25 நிமிஷம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 15 நிமிஷத்துலேயே அது மழை, ஏன்னா நிறைய எனர்ஜி இருக்குது, நிறைய இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அர்பனைசேஷனோட அந்த அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம சென்னையில் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். மேக வெடிப்புனா இதானா? மேக வெடிப்புன்றது வேற, மேக வெடிப்புக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கிடையாது. சென்னை போன்ற மாவட்டங்களில் ஒரு மணி நேரத்துலேயே 100 mm கிட்ட மழை பெய்தால் நம்ம மேக வெடிப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுவே நீங்கள் டெசர்ட் ரீஜனில் போனீங்கன்னா 10 mm பெஞ்சாலே அது மேக வெடிப்பு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ லேல ஒரு வந்து எனக்கு தெரிஞ்சு 2013-14 நமக்கு ஒரு பெரிய மழை பெஞ்சு இதுவாச்சு. அந்த லேயில் பார்த்தீங்கன்னா பெரிய மழையெல்லாம் கிடையாது, அங்கே கிட்டத்தட்ட 20 mm நமக்கு இங்கே ரோடை நினச்சிட்டு தான் போவோம், பட் அங்கே வந்து அது ஒரு மேக வெடிப்பாக மாறிச்சு. ஸோ இடத்துக்கு இடம் மாறும். இதே செராப்பூஞ்சியில் போனீங்கன்னா ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் 100 இல்லை 200 mm பெஞ்சா கூட அது ஒரு மேக வெடிப்பாக இருக்காது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ கான்கிரீட் கட்டடங்கள் அந்த தரைப்பகுதிகள் கான்கிரீட்டாக மாறுறதும் மழை பேட்டர்னுக்கும் சம்மந்தம் இருக்கப்போ கண்டிப்பாக, ஏன்னா இவ்வளோதான் சூடு தாங்கும். நீங்கள் ஒரு புல் தரையிலையோ மணல்லையோ நடக்கிறதுக்கும் ஒரு சிமெண்ட் தரையில் நடந்தீங்களா உங்களுக்கு அந்த சூடு தெரியும் பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே என்ன ஒரு பாயிண்ட் மேலே தான் வரும், ஒரு 2 மணி வரைக்கும் அது ஹீட் அப்சர்வ் பண்ணும், அதுக்கப்புறம் எல்லா ஹீட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி அட்மாஸ்பியரில் தான் போவோம். ஸோ நீங்கள் நம்ம அட்மாஸ்பியரே பயங்கர கம்பேர்ட் டு சென்னை எடுத்துக்கோங்க, பக்கத்தில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டவுனுக்கும் இந்த டவுனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஒரு ஒரு சூடான ஒரு தன்மை தான் நம்ம பார்க்குறோம். ரெமடி இருக்கா இதுக்கு? இதுக்கு வந்து நம்ம நிறைய ரெமடி இருக்குது, நிறைய மரங்கள். ஸோ இது வந்து அர்பன் ஹீட் ஐனல் எஃபெக்ட்டை பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இந்த அர்பன் ஹீட் ஐனல் எஃபெக்ட்டில் பார்க்கும்போது வட சென்னையோட அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஏரியாக்கும் இப்போ தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள், இப்போ நீங்கள் கிண்டி பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு
அந்த அர்பன் கவர்னர் அந்த பக்கத்தில் இருக்கிறது, நிறைய உங்களுக்கு தியோசஃபிக்கல் சொசைட்டி இருக்குது, தொல்காப்பியா பூங்கா இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஐடி அவங்களோட கிண்டி பார்க் இருக்குது, அந்த பக்கம் நன்மங்கலமோட ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த தென் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அர்பன் ரீடெயில் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம், பட் வட சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்போ மரம் நடுவது ஓரளவுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக ஹீட் ரிஃப்ளெக்ட் பண்ணது வந்து மரம் வந்து அந்த குளிர்ச்சியை தரும். அர்பன் ஐலண்டை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு மரம் நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா ரூஃப் டாப் கார்டன்ஸ், ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது உங்களுக்கு குறைத்து விடும். ஸோ இந்த மாதிரி ரூஃப் டாப் கார்டன்ஸ் எல்லாம் யார் யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணிங்கன்னா அதுவும் இட் பிளேஸ் அ ஸ்மால் ஸ்மால் ரோல்ஸ். ஸோ எல்லாரையும் பண்ணணும்னு சொல்லலை, எல்லார் வீட்லேயும் போய் நம்ம மாடி வைக்க முடியாது, ஏன்னா பில்டிங் எப்படி இருக்குன்னு தெரியாது, சென்னை ஊதுனா அந்த ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. யார் யாரெல்லாம் அவங்க பில்டிங் அஃபோர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நீங்கள் ரூஃப் டாப் கார்டன் வச்சிங்கன்னா அந்த அர்பன் ஹீட்டன் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் எல்லாமே கான்ட்ரிபியூட், அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம், நமக்கு நிஜமாலே ஓரளவுக்கு அர்பன் ஹீட்டன் எஃபெக்டை நம்ம குறைக்கலாம். ஓகே, அப்போ கான்க்ரீட்டாக சென்னை மாறுவதன் மூலமாக அதிக மழைனா அப்போ நிலத்தடி நீர்மட்டமும் உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை, இல்லை கான்க்ரீட்டில் தண்ணி உள்ளே போகாது. அப்போ நமக்கு என்ன ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் என்ன நம்ம செய்யணும்? அப்போ இல்லை, இப்போ நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் நீங்கள் நமக்கு மழைநீர் வடிகாலில் பார்த்தீங்கன்னா அதில் எவ்ரி நமக்கு ஒரு சர்டன் மீட்டர்ஸ்க்குள்ள நம்ம அங்கே ஒரு ஒரு பிச் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அக்யூஃபயர் ஸ்டடி பண்ணோம், முதல்ல மழைநீர் உள்ளே போனால் அதுக்கு உள்ளே தேங்குற அளவுக்கு அதுக்கு அந்த அக்யூஃபயருக்கு இருக்குதான்னு பார்க்குறோம். ஸோ அந்த நிலத்தடி நீர் உள்ளே போனால் அது தேங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு இருக்கணும், கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அது நம்ம கோஸ்டல் ஏரியாவில் ஒரு பூவர் பெல்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் சென்னையிலேருந்து உள்ளே போகும்போது அம்பத்தூர் போரூர் இந்த மாதிரி அங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு அக்யூஃபயர் கொஞ்சம் நல்ல அக்யூஃபயராக இருக்குது. ஸோ எந்த நேரத்துலலாம் நல்ல அக்யூஃபயர் இருக்குமோ நம்ம எடுக்கிறோம், உறிஞ்சி எடுக்கிறோம். மழை வரும்போது கொஞ்சம் நம்ம அதை திருப்பி கொடுக்கறது நம்ம தப்பு கிடையாது. வீடுகள் கமர்ஷியல் பில்டிங்ஸ்லாம் மேண்டேட்ரி உருவாக்குறோம், மேண்டேட்ரி தான். பட் அதை நம்ம இப்போ நமக்கு அடக்கு போன 3 வருஷமாக நமக்கு மழை இல்லை. ஆமாம். ஸோ இதை நம்ம அப்பப்போ அரசு அதிகாரிகள் போய் செக் பண்ணி அவங்க வச்சுருக்காங்களா இல்லையா. சி யாரால் எல்லார் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இடம் இல்லை, நமக்கு வீடோட ஒட்டியே நமக்கு ரோடு வந்துடுது அவங்களுக்குலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வீடு தோண்டி போட வேண்டிய இது கிடையாது. பட் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிற அளவுக்கு அவன் பண்ணலையே நம்ம பண்ணலையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. போட்டியால் பார்க்காம நம்ம யார் யார் நம்மளால் முடியுமோ நம்ம அதை நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னா நிஜமாலே அந்த வெப்பசலன மலையிலலாம் பெருசாக நீரே பெருக்கெல்லாம் எடுத்து வராது. நம்ம ஜூன் டு செப்டம்பர் சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம செம்பரம்பாக்கம் ஏரி புழல் ஏரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நீர் பெருக்கெடுத்து வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த வெப்பசலன மலை வந்து கிட்டத்தட்ட நமக்கு 400-450 மில்லிமீட்டர் எல்லா வருஷமும் கொடுத்துட்டு இருக்குது, அது போய்த்து போகிறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த சீசனில் நம்ம அட்லீஸ்ட் நம்ம கொடுக்கலாம். இப்போ மழை காலத்தில் நம்மளால் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே பூமி ஒரு ஃபுல் கெப்பாசிட்டியில் இருக்கும், எல்லாமே ரன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்ல பெய்கிற மழையும்போது நம்ம அது அதோட இது கிடையாது. பட் அட்லீஸ்ட் இந்த வெப்பசலன மழை பெய்யும் போது நம்ம அதை கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நிலத்தடி நீர்மட்டமும் உயராமல் நாமளும் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தோன்னா தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க முடியாது இல்லையா? ஆமாம், பற்றாக்குறையாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம கடலூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்கும், சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஈசிஆர் சைடில் நம்ம ஓஎம்ஆர் சைடில் அந்த இருக்கலாம் பார்த்திங்கன்னா நிலத்தடி, அதே மாதிரி நார்த் சென்னை சைட்லலாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் உள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம கொடுத்தனா கொஞ்சம் இங்கேருந்து தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா, ஏன்னா ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்குது, மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசை தான் இருக்குது. ஸோ அந்த சீ வாட்டர் இன்ட்ரூஷன்லாம் ஓரளவுக்கு நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஓகே, இப்போ சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இல்லை சென்னைக்கு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரிகள் மெயின்டெனன்ஸில் நம்ம இன்னும் ஏதாவது கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு, ஏன்னா நிறைய மழை இருக்குது. அப்போ நம்ம அங்கேயாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கோம். சி நம்ம வந்து அபவ் சர்ஃபேஸ் வாட்டர், இப்போ நீங்கள் திருச்சி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதுவும் லேக்லாம் கிடையாது, அவங்க தண்ணியெல்லாம் எங்கேருந்து இருக்கிறாங்க, காவேரியிலேருந்து சப் சர்ஃபேஸ் அதாவது உள்ளே உள்ள நீரை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம சேலமாக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், கோயம்புத்தூருக்கு நமக்கு பில்லூர் அண்டு இதுலேருந்து நமக்கு சிறுவாணியிலேருந்து நமக்கு அதாவது பூமியை தொலைச்சு சொல்கிறீங்க அப்படி எடுக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு ஓரளவுக்கு அபவ் சர்ஃபேஸ் டேம்லேருந்து எடுக்கிறாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரியார் வைகையிலேருந்து நமக்கு வருது. ஸோ அவங்கெல்லாம் பெரிய ஒரு இது கிடையாது. ஸோ மேஜர் நகரம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்ம ரிவர்லேருந்து எடுக்க முடியாது, அடையாறுலேருந்து இப்போ தண்ணீர் எடுத்து நம்மளால் குடிக்க முடியாது. தாம்பரத்துக்கு தண்ணி இங்கேருந்து வந்தால் பாலாறுலேருந்து வருது, பாலாரில் தண்ணி ஓடுதோ இல்லையோ பட் அடியில் நமக்கு இருக்கும் தண்ணி, அதுலேருந்து நமக்கு வருது. பட் நமக்கு அப்படி கிடையாது, நம்ம அபவ் சர்ஃபேஸ் வாட்டரில் டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படின்னும் போது எவாப்ரேஷன் லாஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 75% நம்ம இந்த மான்சூன் நம்பியிருக்கோம். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் ரேராக இப்போ 3 வருஷம் நமக்கு சக்சீட் ஆகிட்டே வருது. பட் இப்படி வராது, நார்மலாக எப்படி வரும்னா 1 வருஷம் நல்லா ஆகிட்டாவும் அடுத்த வருஷம் ஃபெயிலியர், ஏன்னா ரொம்ப எராட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் டெஃபிசிட்லேயே தான் நம்ம வந்து தள்ளிகிட்டே இருந்திருப்போம், அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ 2004-2011 வந்து ஒரு 7 வருஷம் ஒரு பெர்ஃபெக்ட் நல்ல மான்சூன் ஸ்ட்ரீக்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2012 நமக்கு போயிடுச்சு, 2013 போயிடுச்சு, 14 போயிடுச்சு, 3 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அப்புறம் 2015 பெருமழை வந்தது, 2016 உங்களுக்கு தெரியும் மழை பெய்து விட்டது, 2017 நமக்கு தண்ணி கஷ்டம். அதே மாதிரி 2018 மழை போயிடுச்சு, 2019 பயங்கரமாக இருக்குது, ஆல்மோஸ்ட் நம்ம டே ஜீரோ கிரவுண்ட் ஜீரோ கொண்டோம், தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு 2019 அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம வந்துட்டோம்.
2019 கொஞ்சம் மழை பெய்தது, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் 2020 நல்ல மழை, 2021 நம்ம நல்ல மழை. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் 2021 நமக்கு 1000 மில்லிமீட்டர் நம்ம தாண்டிட்டோம், 2020 நம்ம 1000 மில்லிமீட்டர் தாண்டிட்டோம். ஸோ ரெண்டு வருஷம் நமக்கு வந்து சராசரியை விட சராசரி வந்து பார்த்திங்கன்னா 850 மில்லிமீட்டர்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷமும் கிட்டத்தட்ட 1400-1500 மில்லிமீட்டர் கிட்ட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மடங்கே கூடுதலாக கிடச்சிது. ஸோ நம்ம 200 வருஷத்தை கணக்கெடுத்து பார்க்கும்போது 3 வருஷம் நம்ம கேட்ரிக் வந்ததில்லை, 1000ன்றது 3 வருஷமே தொடர்ந்து தாண்டினதில்லை. ஸோ இந்த வருஷம் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து நாளைக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நிறைய எவாப்ரேஷன் லாஸ்ட்டில் போயிடும். ஸோ அப்படியே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது நம்மளால். ஸோ அது வந்து 1 வருஷத்துக்கு தான் வரும். 1 வருஷம் அந்த ஃபில்லிங் வந்து அடுத்த வருஷத்துக்கு அதுக்கடுத்த வருஷம்லாம் சேர்ந்து வராது. ஸோ இந்த வருஷம் நல்லா மழை பெய்யுதுன்னா அது அடுத்த ஒரு 10-12 மாதத்துக்கு அந்த மழை இருக்கும். அடுத்த வருஷம் மழை போயிடுச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு. ஸோ கிருஷ்ணா வாட்டர் நமக்கு இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் நமக்கு அந்த கிரவுண்ட் வாட்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கிரவுண்ட் வாட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மழை நீரை வந்து நம்ம அந்த கரெக்டாக தண்ணி இருக்குது வர வேண்டிய அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாஸ், ஸோ ரொம்ப அது ப்ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா மழை பெஞ்சால் நம்ம அந்த இடத்துல டெவலப் பண்ணுறோம், என்ன பண்ணுவோம், வடிகால்லாம் போட்டு தண்ணியை ரிவருக்கு நதிக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ அந்த இப்போ புழல் ஏரிக்கு வர வேண்டிய தண்ணி 100 மில்லிமீட்டர் மழை பெஞ்சால் அந்த புழல் ஏரிக்கு வர வேண்டிய தண்ணி வராமல் போயிடும். ஸோ அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவெலாம் ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸிங்கில் நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு மாஸ்டர் பிளான்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு கீயாக இருக்கும். ஏன்னா 50 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் அங்கே ஃபுல்லாக பில்டிங் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், வர தண்ணி உள்ளே வராது, புழலுக்கு வராது. ஸோ இப்போ நம்ம பூண்டியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, பட் சம்பரம்பாக்கமும் நம்ம இதுவும் கிட்டத்தட்ட நகரத்துக்கிட்ட இருக்கிறனால நம்ம அதெல்லாம் கொஞ்சம் இந்த பேலன்ஸ் அப்ரோச் நம்ம எடுக்கணும். டெவலப் இல்லைனா தண்ணீர் பற்றாக்குறையினால நம்ம பாதிக்கப்படலாம். கேட்ச்மெண்ட் ஏரியா ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், இங்கே இருக்கிறது கடலுக்கு பக்கத்தில் இருக்கோம். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, நம்ம நதிகள் வழியாக கடலுக்கு போயிடும். ஏன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் இங்கே. ஆனால் ஏரிகளில் நம்மளை வந்து அதை வந்து செய்ய முடியும், செய்ய முடியும். தூர்வாரி ஆழப்படுத்தலாம், பண்ணலாம், பிராணி அது பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. தேர்வாய் கண்டிகை நம்ம 0.5 TMC அதை 2 ஃபில்லிங் பண்ணால் 1 TMC ஒரு வருஷத்துக்கு வரும். அது ஃபுல்லாகவே 2 வருஷமாக அப்படியே இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல நியூஸ். அதே மாதிரி நம்ம அடையார் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரத்தூர் மடவு 0.75-0.75 TMC கிட்டத்தட்ட, அதுவும் இந்த சோழாவரம் ஏரிக்கு பெரிய நிகரான ஒரு ஏரியா நமக்கு அது ஒரு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஐடென்டிஃபைட் செம்பரம்பாக்கத்தை கூட 7 TMC வரைக்கும் கொள்ளளவு கொண்டதாக மாற்ற முடியும்ன்றாங்க. அதாவது 3.5 இருக்கு, 3.5 இருக்கிறது, 3.6 TMC இருக்குது. பட் அது நீங்கள் ஏற்று ஏற்றதை நமக்கு தெரியாதுல எந்த அளவுக்கு அது ஹோல்டிங். ஏன்னா யாருக்குமே தெரியாது இந்த செம்பரம்பாக்கம் ஏரி எப்போ கட்டப்பட்டதுன்றது. ஸோ அந்த அந்த ஒரு இது இருக்கும், ஃபுல் லெவல்லையும் நம்ம எப்பயுமே வச்சுட்டும் இருக்க முடியாது அந்த டேமை. ஸோ அந்த பயம், ஏன்னா நீங்கள் திடீர்னு மழை வந்துச்சுன்னா உடனே நம்ம தடியும் திறந்து விடும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஸோ ஒரு பஃபரோடு தான் அந்த இதில் மெயின்டைன் பண்ணுவாங்க மான்சூன் சீசனில். மழை போக போக டிசம்பருக்கு அப்புறம் போக போக அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி அதுக்கு ப்ரோட்டோக்கால் இருக்குது, இருக்க நார்ம்ஸ் என்ன இருக்குதுன்ட்டு. ஸோ அந்த மெக்கானிசம் படி அவங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. பட் நம்ம இன்னும் நிறைய ஏரிகள் சுற்றி இருக்குது, பெரிய பெரிய ஏரிகள் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ இந்த ஒரத்தூர் மடவு எப்படி 2 ஏரியை சேர்த்து இப்போ 0.75 பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி நிறைய 1 TMC 0.5 to 1 TMC டேம்ஸை நமக்கு நிறைய கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் கன்வெர்ட்டும் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, தனி மனித ரெஸ்பான்சிபிலிட்டி, அரசாங்கத்துடைய ரெண்டு பேர் எல்லோருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது மழை நீரை சேமிக்கிறதுல. தேங்க்யூ, நல்ல கான்வர்சேஷன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.